கலைஞர் நூற்றாண்டு விழாவையொட்டி திமுக சட்டத்துறை நடத்தும் மாபெரும் மாநில அளவிலான பேச்சு போட்டி நாள் 30/9/2023 முதல் 6/12/2023 வரை நடைபெறுகிறது. மேலும் விரிவான விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் தெரிந்து கொள்ளலாம். பாராளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட மாட்டேன், மற்றவங்களாம் போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் அந்த ஸ்டாண்ட் எடுக்க காரணம் ஓடி போறது தான், ஜெயிக்க மாட்டாருன்றது தெரியும். ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து பேக்ரவுண்ட்ல அண்ணாமலை எப்படி கேம் விளையாண்டாருன்றது எடப்பாடியாருக்கு தெரியும். ஓபிஎஸ் தரப்பு எப்படி டச்ல இருந்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும். 20,000 படிக்கலன்றீங்க, 20,000 புக்கு எப்படிக்கே படிக்க முடியும்? அவரோட வயசை நீங்க வந்து நீங்க இது படிப்பீங்க. ஐபிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணவர் ஏங்க எந்திரன்ல வர ரோபோ ரெண்டு சிக்னேச்சர் போடுற ரோபோ கூட படிக்க முடியாதுன்னு நான் சொல்லுவேன். நீங்க ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்த உங்களோட லைஃபா அல்லது பொது வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா யாருக்கு கால் பண்ணி என்ன சொல்லுவீங்க? நான் பாஜகல போய் சேர்றதுக்கு முன்னாடி எனக்கே ஃபோன் பண்ணிப்பேன். நீங்க சேரக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தீங்களா? சேரணும்ன்றதுக்காக ஃபோன் பண்ணீங்க? சேரக்கூடாதுன்னு முடிவு எடுத்து நான் ஒழுங்கா நடிச்சிட்டு தமிழ்நாட்டுக்கு பாஜக தேவை இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வணக்கம், தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நடிகை காயத்ரி ரகுராம் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஹெச் ராஜா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக வந்து பிரியாம இருந்ததுக்கு காரணமே நாங்க தான், நெல்லிக்காய் மூட்டையாக பிரிஞ்சு போயிருப்பீங்க ஜெயலலிதா இறப்புக்கு அப்புறம், அதுவும் எங்க அக்கா ஜெயலலிதான்னு சொன்னாரு. அதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, அவர் வந்து ஏதாவது சொல்லணுமே சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் காப்பாற்றணும் பிஜேபியோட தரப்புல அப்படின்னு இருந்திருந்தா அது வந்து அண்ணாமலை வந்து ஈரோடு இடைத்தேர்தல் போதே என்னென்ன சொன்னார்ன்றதும் உங்களுக்கே தெரியும். அதிமுக இருந்தா நான் வந்து அதிமுகவோட கூட்டணி இருந்தா நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு போவேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் தரப்பு எப்படி டச்ல இருந்தாங்கன்றதும் உங்களுக்கு தெரியும். ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து பேக்ரவுண்ட்ல அண்ணாமலை எப்படி கேம் விளையாண்டாருன்றது எடப்பாடியாருக்கு தெரியும். ஸோ அதனால இது வந்து இந்த மாதிரி கேம்லாம் நம்ம வந்து இது பண்ணவே முடியாது. அவ்வளோ தைரியம் இருந்தா அண்ணாமலை ஈரோடு இடைத்தேர்தலே நின்றுக்கணும்னு தான் நான் சொல்வேன். கண்டெஸ்ட் பண்ணி நீங்க வந்து நீங்க தான் தைரியமாச்சு, உங்களுக்கு தான் பயங்கர தைரியம் இருக்கு, நான் வந்து யாரையும் எதிர்த்து போட்டிடுவேன் அப்படின்னு சொன்னீங்களா? அப்ப நின்று இருக்க வேண்டியதானே. நான் இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட மாட்டேன், மற்றவங்க எல்லாம் போட்டிடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் அந்த ஸ்டாண்ட் எடுக்க காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓடி போறது தான், ஜெயிக்க மாட்டாருன்றது தெரியும். எல்லா பக்கமும் அவருக்கு வந்து சப்போர்ட் கிடையாது, எந்த பக்கமும் சப்போர்ட் கிடையாது, எல்லாருக்கிட்டையும் அவர் வந்து பகச்சுக்கிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, அதிமுக வந்து பாஜக தலைமை ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் நிக்கிறாரு. எடப்பாடியே தவிர்த்துட்டு அதிமுக பாஜக ஏன் ஏத்துக்கணும்னு நான் கேக்குறேன். அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா சொல்லிட்டு போனது, நான் ஒரு தப்பு செஞ்சேன், நான் வந்து அன்னைக்கு பாஜகவோட கூட்டணி வச்சது இன்னைக்கு நான் வந்து அது உணர்றேன், என் தப்ப என்னால உணர முடியும், என் தப்பு அந்த தப்பு நான் உணர்றேன், இனிமே ஒருபோதும் நான் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்றது உறுதியாக சொன்னது. அதிமுக கூட்டணி வைக்காதுன்னு உறுதியா சொன்னது ஜெயலலிதா அம்மா அப்படின்னு சொன்னது. இன்னைக்கு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து நீங்க உங்களோட தலைவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவை வந்து நீங்க வந்து இது பண்ற மாதிரி தானே நான் சொல்றேன். ஏடிஎம்கே இஸ் அ ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டி இன் தமிழ்நாடு. DMK is also a strongest party. ரெண்டுமே ஸ்ட்ராங் பார்ட்டி. அப்படி இருக்கும்போது நாங்க எதுக்குங்க பாஜக தேவைன்னு தான் நான் கேட்குறேன். எதுக்கு பாஜக தேவை? ஹிந்து ஓட்ஸ் கிடைக்குமா, இல்லைன்னா வந்து முஸ்லீம் ஓட்ஸ் கிடைக்குமா, இல்லை கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு கிடைக்குமா, இல்லை ஜெயினோட ஓட்டு கிடைக்குமா, கிறிஸ்டியன்ஸோட சீக்கியர்களோட ஓட்டு கிடைக்குமா, யாரோட ஓட்டு கிடைக்குங்க? பாஜகவை வைக்கிறதால அதிமுக எந்த விதமான லாபமும் இல்லைன்றீங்களா? இல்லைங்க, அவங்க தே ஆர் இண்டிபெண்டன்ட் பை தெம்செல்ஃப். அவங்க வந்து அவங்களே சூப்பர் கட்சி. அவங்க திமுக ஒரு இண்டிபெண்டன்ட் கட்சி, இவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் கட்சி. கூட்டணி வந்தால் உங்களுக்கு நாங்க வந்து சப்போர்ட் கொடுக்குறோம்னு சொல்றக்கூடிய கட்சி, தவிர உங்களால எங்க கட்சி சூப்பரா இருக்கும் அப்படின்றது கிடையவே கிடையாது எந்த காலத்திலயும். அது இந்த 6 அண்ணாமலைக்கு புரியலன்னா நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு முட்டாள்னு தான் நான் சொல்றேன். அவ்வளவுதான். அதிமுக தான் வளமானது அப்படின்றத புரிஞ்சிக்க தெரியாத அளவுக்கு இருக்காரு. அதான் இவரு என்னன்னா நான் வளர்க்கணும், ஏன் பாஜகவை வளர்க்கணும், வளர்த்துக்கோ, வேற எங்கேயா போய் வளர்த்துக்கோங்க. நீங்க இங்க நல்லதா இருக்கு, இங்க ரெண்டு கட்சிகள் நல்லதா இருக்கு. சோ அதனால எங்களுக்கு வேற ஏன்னா நாங்க நல்லாவே டெவலப்டா இருக்கோம். இப்போ எப்படி கேட்கலாமா, பாஜக தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அந்த இடத்துக்கு போகலாமா? நீங்க சொல்ற வார்த்தையில இருந்து வைக்கும்போது தமிழ்நாட்டுக்கு பாஜக தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டுக்கு பாஜக தேவையில்லை. ஏன் நான் இவ்வளவு நாள் அந்த கட்சியில உழைச்சிட்டு வந்து வெளியில வந்துட்டு நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, பாஜக இன்னைக்கு நல்ல ஒரு தலைவர், நல்ல தலைவர், மக்களுக்கான தலைவர் அவங்க தேர்ந்தெடுத்து போடுறாங்களோ மேபி அன்னைக்கு எந்திரிச்சு வர்றதுக்கு பாஜகவுக்கு முடியும்னு சொல்லுவேனே தவிர இப்போ அது நடக்காது. இல்ல இந்த தலைவர் மாநிலத்துல சொல்றீங்களா மத்தியில சொல்றீங்களா? இந்த தலைமை வந்து நீங்க சொல்ற நல்ல நான் இப்போதைக்கு தமிழ்நாடு பத்தி பேசிட்டு இருக்கேன். தேசியத்துல நீங்க வந்து தலைவர்கள்ன்றது ஏகப்பட்ட நிறைய தலைவர்கள் இருக்காங்க. இட் இஸ் நாட் ஒன்லி ஒன் ஹெட் கிடையாது. எப்பவுமே பாஜக மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஒரு ஒரு தலையில மட்டும் யோசிக்கக்கூடிய இது கிடையாது. அங்க பல தலைவர்கள் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு நம்ம இப்போ இங்க ரெண்டு ஜெயின்ஸோட நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு தத்துக்குட்டியை வந்து நீங்க விட்டு அது ஒரு முட்டாள்தனமான ஒரு பேச்சுகளை பேசக்கூடிய ஒரு வெறும் பில்டப்லயே சுத்திட்டு இருக்கிறது அந்த மாதிரி ஒரு தலைவரை நீங்க பில்டப் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண முடியும்? பில்டப்னு சொல்லிட்டு நம்ம வந்து அது ஒரு புஸ்வானம் தானே, பாக்கிறதுக்கு வேணா அழகா அப்படி போகும், கடைசி புஷ்ன்னு போயிடுவாங்க. இதுதான் ஆகுது. பில்டப்ன்றது வேண்டான்றீங்க அவருக்கு. சரி மேம், இப்போ அதிமுக இருக்கிற தலைவர்களை விமர்சித்தாரு, திமுக இருக்கிற தலைவர்களை விமர்சித்தாரு, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரோ தர்மபுரியில் கூட்டத்தில் பேசுறாரு. தர்மபுரியில இருக்கிற தலைவர்கள்லாம் வந்து இங்க இருக்கிறவங்க வந்து சாதி ரீதியா ஒடுக்கிட்டாங்க, சாதியை சொல்லி ஒடுக்கிட்டாங்க அந்த மாதிரி பேசுறாரு. தர்மபுரியில இருந்து ஒரு பாஜக எம்பி நாடாளுமன்றத்துக்கு போனா உங்களுடைய முதல் கோரிக்கையா என்ன இருக்குன்னா வேலை வாய்ப்பை வச்சுதான் நம்ம பேசுவோம். ஏன்னா இப்ப வாங்கி தர முடியல, ஏன் அங்க போய் தான் கேட்கணுமா? நான் கேட்கிறேன், அங்க போய் தான் வேலை வாய்ப்பு கேட்பீங்களா? ஏன் இவ்வளவு 10 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு எல்லாரும் கேட்பாங்களா மாட்டாங்களா? 2 கோடி ஜாப்ஸ் நாங்க உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னாங்க, என்ன ஆச்சு? அதான் நான் சொல்றேன், ஸ்டாக் மார்க்கெட் ஃபால் ஆகுது, ரெசிஷனுடைய சீக்கிரத்தில் நம்ம வந்து எதிர்கொள்வோம் அப்படின்றது நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அப்படின்போது டெஃபினட்டாக இன்னைக்கு வந்து எத்தனையோ விஷயங்கள் எல்லாரும் வந்து பாதிக்கப்படுறது நிலைமையில நம்ம எல்லாரும் இருக்கோம் அப்படின்றது நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது இவர் வந்து எங்க என்ன போய் சொல்லுவாராங்க? ஃபஸ்ட்டு வர முடியுமான்னு யோசிக்கணும். ஒரு சீட்டு நீங்கள் பேசுகிற பேச்சுக்காக ஒரு தீப ராமதாஸ் ஐயாவும் கூடிய சீக்கிரத்தில் வந்து நீங்கள் வந்து வேண்டாம் இந்திய அலையன்ஸில் வேண்டாம் நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஜாதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேணும்ட்டே சீன்ற மாதிரி தான் சீன்ற மாதிரி இல்லை சீண்டி இருக்காரு. ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி சீண்டி இருக்காரு. ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருக்காரு பாமக அதெல்லாம் ஒரு ஜாதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சீண்டக்கூடிய ஒரு நபரை மற்றவங்களோட பிரிக்கிற தன்மை கூடிய இருக்கக்கூடிய ஒரு தலைவர் எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் பார்ப்பீங்க? நான் கேட்குறேன், எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்ப்பீங்க? 4 பேர்கிட்ட போயிட்டு ஓகே ஃபோட்டோவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்றது அது இல்லைங்க தலைவரோட இது. பாத யாத்திரை வந்து 1/2 கிலோமீட்டர் நடந்துட்டு ஓகே நான் சூப்பராக வந்து ஒரு 10 ஃபோட்டோ நான் போட்டுட்டு அவங்க ரிப்போர்ட் கார்டு டெல்லிக்கு அனுப்பிச்சா நான் வந்து சூப்பர் தலைவர்லாம் எல்லாம் போய் யாரையும் வருது. பல பேர் கூடுறாங்க, கூட்டம் நிறைய பேர் தான் வராங்க பின்னாடி. யாரு கட்சிக்காரங்க தானே, மக்கள் கூடுறது இல்ல, கட்சிக்காரங்க தான் கூடுறாங்க. அது புரிஞ்சுக்கணும் எல்லாரும். கட்சிக்காரங்க வந்து அங்க மினிமமா யாராவது ஒரு 500 பேர் இருக்க மாட்டாங்களா? ஒரு 500 பேர் எல்லா இடத்துலயும் வந்து அதுவும் எனக்கு தெரியும் அங்கே எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு. அங்கேருந்து வாங்க, அந்த பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்துருங்க, இந்த பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் காமிச்சுதான் ஒரு கூட்டமே தவிர அங்கே இருக்கிற ஜென்ரல் பப்ளிக் பார்க்குறாங்கன்னா இல்லை. அங்கே இங்கே இருக்கிற காரியகர்த்தர்களையே திருப்பி ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவரையும் மறந்துடுவாங்க. ஏன்னா இப்போதான் அவர் வந்து இந்த 2.5 வருஷத்துல இப்பதான் அவரு தன்னோட தொண்டர்கள் யாருன்றது, தொண்டர்கள் இல்ல பிஜேபி ஆட்கள் யாருன்றது அவர் பாக்குறாரு. அது கூட மைண்ட்ல நிக்காது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் left la irukra or adiyal right la irukra or adiyal avanga solli எழுதி கொடுக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் கண்ணாபினான் பேசக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் இதுதான் அவரோட பொறுத்தவரைக்கும் அவரோட அரசியல் பிட் பேப்பர் நீங்க வந்து ஸ்டாலின் ஐயா வேணா நீங்க கலாய்ச்சிட்டீங்க நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நான் கேக்குறேன் பிட் பேப்பர் பார்த்து தான படிச்சிட்டு இருக்க இதெல்லாம் வந்து நல்லதுக்கு இல்ல தமிழ்நாட்டுக்கு நல்லதுக்கு இல்லன்னு தான் நான் சொல்றேன் இந்த ஸ்கிரிப்ட் யார் எழுதி கொடுக்கறாங்க நீங்க நினைக்கிறீங்க தொடர்ந்து தவறான ஸ்கிரிப்டாவே வருது ஒன்னு புள்ளிவரங்கள் தவறா இருக்கு அல்லது இயர் தவறா இருக்கு தலைவர்களே தவறான ஒரு வார்த்தையை பேசுறாரு நீங்களே கேட்டிருக்கீங்க ஒரு ஆடியோல திருக்குறள் எழுதி கொடுங்க சொல்லி கொடுக்கிற ஒரு எனக்கு திருக்குறள் எழுதி கொடுங்க அப்படி சொல்லி கொடுக்கிற ஒரு ஆள் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து கேக்குறது வந்து திருக்குறள் வந்து 1330 குறள் இருக்குன்னு வெச்சுக்கோங்க அது கேக்குறதுக்கு கூட வந்து சோம்பேறித்தனம் அது வந்து நீங்க சொந்தமா எடுக்கிறதுக்கு கூகுள்ல இருந்து போய் தேடி எடுத்து போட்டு பார்க்கிறதுக்கு உங்களுக்கு சோம்பேறித்தனம் இன்னொருத்தர் கிட்ட போய் கடன் கேட்டு வாங்கி நீங்க வந்து அது சொல்றீங்க இவ்வளவுதான் நீங்க சோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து புக் படிச்ச மாதிரி எனக்கு தெரியல அவரோட வயசு நீங்க வந்து நீங்க இது படிப்பீங்க ஐபிஎஸ்க்கு பிரிப்பேர் பண்ணாரு எந்திரன்ல வர ரோபோ ரெண்டு சிக்னேச்சர் போடுற ரோபோ கூட படிக்க முடியாதுன்னு நான் சொல்லுவேன் இப்படி ஸ்கேன் பண்ணி பாத்துச்சு ரோபோ உடனே புக்க படிச்சுட்டாரு அந்த மாதிரி ஒரு ரோபோனாலதான் முடியவே தவிர இவர் அந்த ரோபோவா இருந்தா அவர் வந்து அமிச்சிடுங்க வேற எங்கேயாவது இப்போ மோடிஜி வந்து ஒரு ரோபோ டெக்னாலஜி பார்த்துருக்காரு அங்க யாருக்காவது வேலைக்கு யாராவது வேணும் ஒரு புது ரோபோ வேணும்னா நான் அமுச்சு விடுறேன் அப்படின்றத நான் சொல்றேன் சரி மேம் சமீபத்துல மார்க் ஆண்டனியும் ஒரு படம் வந்தது அதுல ஒரு காட்சி இருக்கும் அது ஃபோன் பண்ணி அவங்களுடைய பாஸ்ட்ல பேசுவாங்க அப்பா இதை பண்ணுப்பா இதை பண்ணுப்பான்னு மாத்திப்பாங்க அவங்க லைஃப் ஸ்டைலையே இப்போ உங்களுக்கு அப்படி ஒரு ஆப்ஷன் கிடைச்சதுன்னா நீங்க ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்த உங்களோட லைஃபா அல்லது பொது வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா யாருக்கு கால் பண்ணி என்ன சொல்லுவீங்க ரெண்டு வாட்டி ஃபோன் பண்ணுவேன் ரெண்டு பாஸ்ட்டுக்கு ஒன்று எங்கள் அப்பா இறந்து போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபோன் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஐ மீன் அவரோட சிக்காகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஃபோன் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோன் வந்து நான் பாஜகவால போய் சேர்றதுக்கு முன்னாடி எனக்கே ஃபோன் பண்ணிப்பேன் நீங்க சேரக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுப்பீங்களா சேரணுன்றதுக்காக ஃபோன் பண்ணுவீங்க சேரக்கூடாதுன்னு முடிவு எடுத்து நான் ஒழுங்கா நடிச்சுட்டு அழகா பெரிய ஹீரோயினா இன்னும் நல்லா நிறைய படங்கள் பண்ணிருப்பேன் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் இல்ல அவங்க வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்ம வந்து ஒண்ணுமே இழக்கல நம்ம பாஜகவுக்கு வந்து அதுக்கப்புறம் அப்படின்றது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நான் பாஜகவுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட நண்பர்கள் என்னோட படங்கள் என்னோட என்னோட பர்சனல் லைஃப் நிறைய நான் வந்து என்னோட மணி நிறைய இழந்திருக்கேன் ஸோ அதனால வந்து இதெல்லாம் வந்து ஒரு நல்ல சில நல்ல விஷயங்களும் நான் செஞ்சிருக்கேன் நான் இந்த காலத்துல ஆனா இந்த ஹார்ட்ன்றது எனக்கு இப்போன்னு இல்லை நல்ல விஷயம் செய்யணுன்றது எனக்கு வந்து முன்னாடியிலேருந்தே இருக்கு அது என் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றது நான் சொல்லுவேன் அங்கிருந்து ஒருத்தங்க தலையாடிட்டு இருக்காங்க ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணியிருப்பேன் ஆஸ் அ ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாக நான் கண்டினியூ பண்ணியிருப்பேன் கட்சியில சேராம நான் வந்து கண்டிப்பா நான் வந்து நிறைய சேவைகள் செஞ்சிருப்பேன் ஆனா இப்போ வந்து எனக்கு சேலஞ்சு இப்போ மார்க் ஆண்டனி படம் ஒன்று இல்லை அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இப்போ சேலஞ்ச் பண்ணிட்டேங்க கண்டிப்பா ஒரு கட்சியில சேருவேன் கண்டிப்பா நான் வந்து சேவை செய்வேன் மக்களுக்காக உண்மையான ஒரு பொலிட்டிஷியன் எப்படி இருக்கணும் ஒரு சர்வீஸ் மக்களுக்கான சர்வீஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றது கண்டிப்பா நான் வந்து கொண்டு வருவேன் அப்படின்றது வாழ்த்துக்கள் ஆனா இந்த கேள்வி வச்சிருக்கேன் நான் ஏற்கனவே ஒரு நேர்காணல கேட்டிருந்தேன் மேம் என்ன கூடிய விரைவில் ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு போறதா சொல்லிருந்தீங்க எப்போ அதுன்னு கேட்டிருந்தேன் அப்ப நீங்க சொன்னீங்க அக்டோபர் வரட்டும் சொல்றீங்க அக்டோபர் ஒரு நாள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அக்டோபர் வந்து இப்போ இன்னொரு 2 நாள்ல வருது அதுக்கப்புறம் நான் சொல்றது அக்டோபர் 25க்கு மேல நான் வந்து பண்ண போறேன் டிசைட் பண்ண போறேன் இப்போ என்னன்னா நாம் வந்து ஒரு என்ன சொல்றோம்னா அவங்க சொல்றாங்க அதிமுக வந்து இவங்களை மாத்தினாதான் அண்ணாமலை மாத்தினாதான் நான் வந்து இது பண்றேன் அது தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன் அவங்க கோரிக்கை வச்சது அவங்க சொன்னது என்னன்னா எங்களுக்கு இது வந்து கூட்டணி தர்மம் கடைபிடிக்காததனால் எங்களுக்கு கம்ஃபர்ட்டபிள் இல்லை. இந்த பிரிஞ்சு போகிறது நல்லது. இது ஒரு பிரேக்கப் தான் நான் பார்க்குறேன். அவர் எப்பவுமே வந்து அண்ணாமலையை மாற்றணும்னு அப்படின்றது யாரும் கோரிக்கை வைக்கலை. அதே மாதிரி ஓபிஎஸ் ஐயா நீங்கள் வந்து அண்ணாமலையை மாற்றணும் அப்படின்றது வந்து கோரிக்கை வச்சுதான் நீங்கள் வந்து சொல்கிறீங்க, அதுவும் தவறு. ஸோ அது வந்து அண்ணாமலையை மாற்றணும்னு யாரும் இல்லை. எனக்கு கூட அந்த மனப்பான்மை கிடையாது. நான் வெளியில் வரும்போது கூட அண்ணாமலையை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு நான் வெளியில் வரல. நான் சொன்னது அவர் சரியில்லைன்ற சொல்லிட்டு தான் நான் வெளியில் வந்தேன். அவர் சரியில்லைன்ற ஒரே காரணத்துக்கு தான் நம்ம வெளியில் வரோம். அப்படின் போது அவருக்கு மாற்றுங்கன்னு சொல்கிறதுக்கு நான் எனக்கும் ரைட்ஸ் கிடையாது, யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அதே மாதிரி ஓபிஎஸ் ஐயா அவர்கள் நீங்கள் மாற்றணும், எடப்பாடி ஐயாவை மாற்றணுன்ற ஒரு நோக்கத்தில் நீங்கள் இவ்வளோ நாளாக நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்களே, அதையும் நீங்கள் மாற்றிக்கோங்கன்றதான் நான் வந்து ஓபிஎஸ் ஐயா அவர்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப நன்றி. நீண்ட ஒரு உரையாடல், உங்களுடைய மன ஆழத்திலிருந்து பல விஷயங்களை பதிவு செஞ்சீங்க. எங்கள் நாட்டு மக்கள் மீது உங்களுக்கு இருக்கிற அக்கறையும் அந்த வார்த்தைகள் இருந்து தெரிய வந்தது. ரொம்ப நன்றி மேம். உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ.